இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசா ஒருபுறம் எரிந்து கொண்டிருக்கிறது. காட்டாட்சி இஸ்ரேலுடைய அதாவது ரவுடிகளால், இஸ்ரேலுடைய பயங்கரவாத இராணுவத்தினால் காட்டாட்சி நடக்கிறது. அழிவுக்கு மேல் அழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா, ஹமாசு அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர், தோஹா கத்தாரில் இருக்கிறாரு. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச் அவர் பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஊடகங்களும் சிலாகிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஸ்பீச்சாக இருக்கிறது. அதாவது ஆப்ரேஷன் அல் அக்ஸா, அக்ஸா பெருவெள்ளம் என்றுதான் இந்த யுத்தத்திற்கு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் அல் அக்ஸா வந்து, ஆப்ரேஷன் அல் அக்ஸாவும் உம்மத்தினுடைய பங்களிப்பும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பும் என்கிற தலைப்பில் இன்றைய தினம் அதாவது கத்தாருடைய தோஹாவில், கத்தார் தலைநகர் தோஹாவில் சர்வதேச முஸ்லீம் அறிஞர்கள் ஒன்றியம் சார்பாக ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தப்பட்டது. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் பல பேர் பங்கெடுத்து ஒரு மாநாடு. அக்ஸா வெள்ளமும் உம்மத்தினுடைய பங்களிப்பும், நம்ம சமூகம் இதற்காக என்ன செய்ய போகிறது என்கிறது தான் அங்கே நடத்தப்பட்ட அதாவது கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் இஸ்மாயில் ஹனியா அவங்க பேசிய பேச்சு இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. இஸ்மாயில் ஹனியா அதில் பேசிய சில முக்கியமான பகுதிகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னென்று கேட்டால், அதாவது சியோனிச கைதிகளை, நாங்கள் யாரையெல்லாம் கைதிகளாக, பணைய கைதிகளாக அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பிடித்துவிட்டு வந்தார்களோ, அவர்களை உயிரோடு மீட்பதற்கான ஒரே வழி என்னன்னு சொன்னால், சிறைகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய அத்தனை பேரையும் விடுதலை செய்வதுதான். நீங்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கைது பண்ணி இந்த அக்டோபர் 7th இதுவரைக்கும் சுமார் 12,000 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருக்கிறது. இந்த 12,000 பேரையும் நீங்கள் விடுதலை செய்வது மட்டும்தான் உயிரோடு உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழியாக இருக்கும் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. முஸ்லீம் அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்களுடைய கூட்டத்திலே இதை பேசுகிறார். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கிட்டத்தட்ட 100 நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். 100 நாட்களாக அதாவது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் எங்களுடைய மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அடுத்த நாட்கள் மிக மிக கடினமாக இருக்கும் என்று அவர்களுடைய ஊடகங்களே பேசிக்கொண்டிருக்கிறது என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. எதுக்காக அதை சொல்கிறாருன்னு கேட்டால், எங்களுடைய தாக்குதல்கள், எங்களுடைய எதிர்வினைகள் நாங்கள் குறைக்கவில்லை, எங்களுடைய போங்கு ஸ்பீடாக இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தரப்பு அட்டாக் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்கிற செய்தியையும் இஸ்மாயில் ஹனியா சொல்றது மட்டுமல்லாம, இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய நாடுகள், இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவிகள், பண உதவிகள், எல்லா உதவிகளையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள், எங்கள் மக்களுக்கு உதவுங்கள் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. சொல்றது மட்டுமில்லாம அவர் சொல்லக்கூடிய அந்த பேச்சில் வெளிவருகிற ஆதங்கமே என்னன்னு கேட்டா, அதாவது பாலஸ்தீனம் என்பது அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிற கடமை எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இல்லையா என்பதுதான் அவருடைய பாரிய ஆதங்கமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு அத்தனை பேர் உதவிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா, எங்களுக்கு நீங்கள் உதவுங்க, நீங்கள் வந்து யுத்தம் பண்ண தேவையில்லைங்கிற கருத்துப்பட அவர் பேசுகிறார். நீங்கள் வந்து அங்கே யுத்தம் பண்ண தேவையில்லை, நாங்கள் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவினாலே போதும், அவர்களுக்கு பண உதவி கிடைக்கிறது, அமெரிக்கா மிலிட்ரி உதவியை பாரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் நாங்கள் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம், குறைந்த அளவான ஆயுதங்களையும் பலங்களையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தோழர்கள் அங்கே பலமாக இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது, அந்த உதவியைத்தான் இந்த உம்மத்து, இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. இந்த அதாவது நமக்கு தெரியும், ரஃபா கிராசிங்கில் இருந்து ஒரு நாளைக்கு 100க்கும் குறைவான கண்டெய்னர்கள் தான் உள்ளே அனுப்பப்படுகிறது, உணவுகள் கிடைக்கவில்லை, அவர்கள் பாரிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எனவேதான், எங்கள் மக்களுக்கு உதவுங்கள், எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சண்டையிடணுங்கிறது இல்லை, அதை நாங்கள் செய்வோம், எங்களுக்கு உதவுங்க, இது எங்களுடைய பூமிக்கான போராட்டம், பாலஸ்தீனத்திற்கான போராட்டம், ஆனால் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, அக்ஸா என்பது எங்களுக்கானது மட்டுமல்ல உங்களுக்கானதும் தான் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. அரபுல, நம்ம பாஷையில் சொல்றோம்னா பச்சை அரபுல, அவர் இந்த பேச்சுக்களை பேசியிருக்கிறாரு.
உரைக்க வேண்டியவர்களுக்கு உரைத்தால் போதுமானது. நம்மெல்லாம் பொதுமக்களுங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே விஷயம்தான், நம்முடைய நாட்டில் இருந்து நமக்கு எதுவுமே அவர்கள் விஷயத்தில் கடமை கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே கடமை அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வது. அந்த அவர்களுடைய வெற்றியை நோக்கிய பாதை அவர்களுக்கு இலகுவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும். அதே நேரத்தில் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியிலாக நமக்கு என்ன செய்ய முடியுமோ, போராட்டங்கள் அது மாதிரி பண்ணுறது, குரல் எழுப்புறது, இதுகளை பண்ண முடியும். இதை தவிர்த்து நமக்கு ஒன்றுமே அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் கடமையாக்கலை. மார்க்கத்தில் எதுவுமே நமக்கு கடமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற விதமான எந்த சிந்தனைகளுக்கும் இஸ்லாம் நம்ம விஷயத்தில் எந்த ஒரு இடத்தையும் நமக்கு வைக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவருடைய கோரிக்கை நம்மளை நோக்கியது அல்ல, நமக்கு அந்த கடமையும் கிடையாது. அல்லாஹ் நம்மள்ட்ட அந்த கேள்வியை கேட்க போகிறதும் கிடையாது. யாரை நோக்கி அவர் இந்த கோரிக்கை வைக்கிறார்னா, சவுதி அரசாங்கம், துருக்கிய அரசாங்கம், எகிப்திய அரசாங்கம், குவைத்து அரசாங்கம், ஈரானிய அரசாங்கம் என்று உலகத்தில் யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய அரசாங்கங்களாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் அவர் அந்த கோரிக்கையை, அந்த காட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம சாதாரண மக்கள் சாதாரணமாக நாம் செய்ய வேண்டியது பிரார்த்தனை மட்டும் என்பதை அவதானத்தில் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுகிற இஸ்மாயில் ஹனியா இன்னும் சில செய்திகளை சொல்கிறாரு. என்ன செய்தியை சொல்கிறாருன்னு கேட்டால், பாலஸ்தீன மக்களுடைய யுத்தம் அல்ல என்கிற செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல், ஹமாஸை அழிப்போம், பிணை கைதிகளை மீட்போம் என்றுதான் உள்ளே வந்தார்கள். 100வது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், எங்களை அவர்கள் அழிக்கவும் இல்லை, பிணை கைதிகளை மீட்கவும் இல்லை என்பதை அடித்து சொல்லியிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. என்னன்னா, இதைத்தான் நம்ம இங்கே ஹைலைட் பண்ண வேண்டியிருக்குது. என்னென்னா, அந்த தம்பி வந்தாப்புல கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி அழுது புலம்பி எப்படியாவது என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க பாங்கிறத சொல்லாமல் சொல்கிற மாதிரி, என்னென்னா மகேந்திர சிங் தோனி போனால் அது மாதிரி ஒருத்தரை நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியுமா, எவ்வளோ ஒரு இதாக போயிடும். அது மாதிரி ஹாரூரி கொல்லப்பட்டுட்டாருன்னா அது மாதிரி ஒரு தலைவர் வருவாங்களா, ஹமாஸ் ஜெயிக்குது ஜெயிக்குதுன்னு சொல்லி அடிப்படைவாதிகள் பேசினீங்களே என்றெல்லாம் பேசினார்ல. ஏண்டா, மகேந்திர சிங் தோனிக்கு முன்னாடி இந்தியா டீமில் எவனுமே இருந்ததே கிடையாதா? யோசிக்க வேணாமா? கபில் தேவ்ங்கிறவர் என்ன சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் விளையாடிக்கிட்டு இருந்தாரா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் வந்து ஸ்ரீலங்கா டீமில் இருந்தாரா? ண்டா, கிரிக்கெட்டில் கூட வாடா கிறுக்கு பிள்ளையாட்டம் இருப்பியே. அவங்க ஏற்கனவே இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்தியா டீம்ல எவனும் இருக்கலையா? அல்லது இதுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு ஒத்தனமே கிடையாதா? அத்தனைக்கு மாற்று உண்டு. அது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, எல்லாம் அழிச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா என்னவாகும்? இஸ்மாயில் ஹனியாவுடைய பேச்சை கரைச்சி சீனி போடாம கொஞ்சம் குடி அந்த பேப்பரை, அப்பவாவது உரைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஆள் இன்னைக்கு தோஹா கத்தாரில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, ஹமாஸை அழிப்போம் என்றார்கள், முடியாம இருக்குது, பணைய கைதிகளை மீட்போம் என்றார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். எங்க மக்களை நீங்க அழிக்கிறீங்க, எங்க படையை அழிச்சீங்களா? அதுதான் இன்றைக்கு 95 நாளாகவும் நம்முடைய கேள்வி. பொதுமக்களை கொள்றீங்க, ஹமாஸை அழிப்போம் என்று போன நீங்கள் அவர்களை அழித்தீர்களா? அது நடக்க மாட்டேங்குதாங்க. அவர்கள் அந்த அளவுக்கு உங்களோட எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாட உதவியில. அவங்க உங்களுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? வடக்க பிடிச்சிட்டோன்னு வேற சொன்னாங்கல்ல தம்பி, வேற அதுக்கு தான் ஓடிக்கிட்டு வந்தாப்புல, வடக்க பிடிச்சிட்டாங்களாமே அப்படின்னு. தம்பி மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இருக்காங்க, தேவைப்பட்ட அவங்கள பேரையும் நான் சொல்லுவேன். அந்த அந்த கரைச்சி குடிக்கிற குரூப் இருக்குது, நக்கி நக்கியே பழக்கப்பட்ட குரூப்பு. என்னன்னா, வடக்க பிடிச்சிட்டாங்க பாத்தியலா அப்படின்றாப்புல. ஏண்டா, வடக்க பிடிச்சிட்டோம்னு இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாப்புல தெரியுமா? வடக்க நாங்கள் வேறொரு கோணத்தில் இராணுவ அந்த நடவடிக்கை அமைக்கலாம் இருக்கிறோம், ஏன்னா ராக்கெட் அடி விழுந்துகிட்டு இருக்குது, அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறோம். பிடிச்சிட்டோம், உடச்சிட்டோம், ரெண்டாக பிரிச்சிட்டோம், என்ன மாதிரி கதையெல்லாம் அளந்தாங்க. இன்றைக்கு இஸ்மாயில் ஹனி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார், நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய இன்றைய பேச்சினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய பேச்சை தொடர்ந்து இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் சில செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் தலையில் அடி வாங்கின நல்ல பாம்பு மாதிரி தலதறிக்க திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவர்களுடைய பலம் கை ஓங்கி போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் ஆரூரிக்கு பழிதீர்ப்பதற்காக களத்திற்கு நாங்கள் வேகமாக வருகிறோம் என்று 100% தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து 3 நாட்கள் தாண்டுகிற போது ஹிஸ்புல்லாக்களுடைய படையணி, சிறப்பு படையணி ரதுவானுடைய துணை தளபதி கொல்லப்பட்டார். இப்பொழுது அவருக்கும் சேர்த்து பழிவாங்க போகிறோம் என்று தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், என்னன்னா
ஹிஸ்புல்லாக்கள் மீதும் 100% தாக்குதலை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனா காசாவுல மரண எண்ணிக்கை கூடின மாதிரி ஏன் லெபனான்ல கூடல என்கிற ஒரு கேள்வி வரும். லெபனான பொறுத்தவரை நன்றாக புரிஞ்சுக்கிறங்க, லெபனான்ல ஒரு தனி அரசாங்கம் இருக்குது, தனி மக்கள் வாழ்கிற பகுதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த தெற்கு லெபனான், அதாவது லெபனானுடைய கடைசி பகுதிகள், இஸ்ரேலோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரை அங்கதான் ஹிஸ்புல்லாக்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அந்த ஏரியாவில் பொதுவாகவே ஒரு சில பகுதிகள் தான் பொதுமக்கள் வாழ்வதற்கான பகுதிகளாக அவங்க வச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லாரையுமே கடந்த காலங்களில் அவங்க வெளியாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் அவர்களுடைய இராணுவம் சார்ந்த விவகாரங்கள், அதிலும் அதிகமானவைகள் பங்கருக்கு கீழே தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. எல்லை அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் வாழுகிற மாதிரி இடங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்களோட அட்டாக் பெருசாக இருந்தாலும் பொதுமக்களுடைய மரண வீதம் குறைவாக இருக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய மரணம் பற்றிய விவகாரங்களை அவங்க வெளியிடுவாங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய அவருடைய படையை சேர்ந்த இத்தனை பேர் செத்து போனாங்க, மௌத்தா போனாங்கங்கிற செய்தியை சொல்லுவாங்க. பொதுமக்கள் லிஸ்ட் பெரும்பாலும் வராது, ஒன்னு ரெண்டு எப்பயாவது வரும். ஏன்னு கேட்டால் அந்த ஏரியாவில் பொதுமக்கள் மேக்சிமம் கிடையாது. ஆனால் காசா அப்படி இல்லை, பொதுமக்களை இலக்கு வைத்து தான் தாக்குதலே நடத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் ஹிஸ்புல்லாக்கள் 128 கிலோமீட்டரை அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி, கண்ட்ரோல்னா அதாவது ஏவுகணை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்